பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தி துறள்களாக பார்க்கலாம். கட்டுமான துறைக்கென தமிழக அரசு தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் என கோவை சிவில் பொறியாளர் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொசினா எனும் கோயம்புத்தூர் சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் தலைவர் சரவணன், கட்டுமான துறை தற்போது கடும் நெருக்கடியில் இருப்பதாக குறிப்பிட்டார். சிமெண்ட், ஜல்லி போன்றவற்றின் விலை நிலையற்று இருப்பதாகவும், மணல் தட்டுப்பாடு போன்றவற்றாலும் தொழில் நலிவடைந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மூங்கில்துறை பட்டியில் உள்ள கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தொழிலாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிரந்தர பணியாளர்களுக்கும் ஒப்பந்த பணியாளர்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதில் நிரந்தர பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆலை நிர்வாகம் ஒப்பந்த பணியாளரை பணிநீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆலை முன் தர்ணாவில் ஈடுபட்ட ஒப்பந்த பணியாளர்கள் பின்னர் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். 143 நிரந்தர தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. ஆனால் இந்த 143 நிரந்தர தொழிலாளர்களுக்கு தான் இந்த ஆலையில் இருக்கிற நிர்வாகம் வந்து சப்போர்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு சொன்னால் துணை தலைமை பொறியாளர் வந்து நிரந்தர பணியாளர்கள் தான் முக்கியம், சிஎல்ஆர் வந்து ஒன்று இந்த மில்லுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தரக்குறைவாக சொல்கிறாரு. அதனால் வந்து அதை கண்டிக்கிற விதமாக இன்னைக்கு நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை தொடர்ந்துருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2 வார செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு நிறுவனமாகிய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பரிசோதனை ஆய்வகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பழவேற்காடு ஊராட்சிக்குட்பட்ட கலங்கரை விளக்கம், திருமலை நகர் ஆகிய கிராமங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் பொது இடங்களுக்கு குப்பை தொட்டிகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் பங்களிப்போடு புதிய சொகுசு பேருந்துகளை இயக்க அரசு திட்டமிட்டு வருவதை கண்டித்து போராட்டம் நடத்தப்போவதாக சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 34 ஆண்டுகளாக சாலை போக்குவரத்து கழக நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனியார் மூலம் சென்னைக்கு பேருந்துகளை இயக்கினால் தங்களுக்கு 40% வரை நஷ்டம் ஏற்படும் எனவும், இதனை அரசு கைவிடவில்லை என்றால் பிஆர்டிசி ஊழியர்களை இணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிளாஸ்டிக் ஒழிப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை உள்ள நிலையில் பிளாஸ்டிக்கின் தீமைகள் குறித்து தமிழக அரசின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை சார்பில் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது.